لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. அன்பான சொந்தங்களே, அருமையான உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பொழுது விடியும் நேரம், பூமா நபியின் போதம். இன்றைய இனிய நபி மொழி கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளிய ஹதீஸை சையதுனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒருவேளை உணவை சாப்பிட்டு அதற்காக அல்லாவை புகழ்ந்தும், அல்லது தண்ணீர் குடித்துவிட்டு அதற்காக அல்லாவை புகழ்ந்தும் வாழுகிற ஒரு அடியானை கண்டு அல்லாஹ் திருப்தி அடைகின்றான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். ஆதாரம் முஸ்லிம். அன்பு சொந்தங்களே, இந்த ஹதீஸின் மூலம் அல்லாஹுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான செய்தியை நாம் அறிந்து கொள்கிறோம். பொதுவாக அல்லாஹ் நம் மீது பொழிந்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் ஏராளமாக இருக்கின்றன. உணவு இல்லாத கஷ்டப்படக்கூடிய எத்தனையோ மக்கள் உலகத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் தண்ணீர் ஒரு சொட்டு கூட கிடைக்காமல் உலா வரக்கூடிய எத்தனையோ மனிதர்களை நாம் இந்த உலகத்திலே காணுகின்றோம். இந்த நிலையில் அல்லாஹு தஆலா சுவையான உணவையும் அழகான ஒரு தண்ணீரையும் நமக்கு அருட்கொடையாக அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னால், அவனுக்கு நாம் எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அது நிச்சயமாக மிக குறைவான விஷயம்தான். அன்பு சொந்தங்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக அல்லாஹுக்கு நாம் செய்ய வேண்டிய நன்றி கடன் பற்றிய விஷயங்களை நமக்கு அழகாக சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற போது, ஃபத்குருனி, என்னை நீங்கள் நினையுங்கள், அத்குருக்கும், உங்களை நான் கஷ்டமான அந்த நேரத்திலே நினைத்து பார்க்கிறேன். வஷ்குரூலி, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், வலா தக்ஃபுரூன், நன்றி கெட்டவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது, லயின் ஷக்கர்த்தும் லஅஸீதன்னக்கும் வலயின் கஃபர்த்தும் இன்ன அதாபி லஷதீத், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுப்பேன், வலயின் கஃபர்த்தும், நன்றி கெட்டவர்களாக நீங்கள் இருந்தால் இன்ன அதாபி லஷதீத், என்னுடைய வேதனை மிக கடுமையானது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்பு சொந்தங்களே, அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்துவதனுடைய அடையாளம் என்னவென்றால், ஒரு உணவை சாப்பிட்டு விட்டு அல்லது ஒரு காரியத்தை செய்து முடித்து விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்ற மனப்பூர்வமான திருப்தியோடு சொல்லுகிறோமே, அதுதான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயம். அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்துகிற போது அல்லாஹ் நம்மை பார்த்து சந்தோஷப்படுகின்றான். அது மட்டுமல்லாமல், நமக்கு நாம் எந்த அருளுக்காக வேண்டி அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினோமோ அந்த அருளை அல்லாஹு தஆலா அதிகப்படுத்தி கொடுக்கின்றான். அன்பு சொந்தங்களே, அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா தன்னுடைய வேதனையை விட்டும் நம்மை நீக்கி விடுகின்றான். நம்மை விட்டும் அல்லாஹு தஆலா வேதனைகளை நீக்கி விடுகின்றான். காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது, மா யஃபஅலுல்லாஹு பிஆதாபிக்கும் இன் ஷகர்த்தும் வஆமன்தும் வகானல்லாஹு ஷாகிரன் அலீமா. அல்லாஹு தஆலாவுக்கு என்ன வந்து விட்டது? இன் ஷக்கர்த்தும் வஆமன்தும், நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அவனுக்கு உண்மையான அடியார்களாக ஈமான் கொண்டவர்களாக வாழும் போது அவன் உங்களை வேதனை செய்வதற்கு அல்லாஹுக்கு என்ன வந்து விட்டது? அதாவது, மா யஃபஅலுல்லாஹு பிஆதாபிக்கும் இன் ஷக்கர்த்தும் வஆமன்தும் வகானல்லாஹு ஷாகிரன் அலீமா. அல்லாஹு தஆலா நன்றி உடையவனாக இருக்கின்றான், நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா தன்னை பற்றி சொல்லி காட்டுகின்றான். அன்பு சொந்தங்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பேருபகாரம் மிகுந்தவன். நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன தேவைப்படுகிறதோ எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றான். அதற்காக வேண்டி எந்த விதமான கூலியையும் அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை. மாறாக, அல்லாஹுடைய திருப்பெயரை சொல்லி ஒரு காரியத்தை ஆரம்பிக்க வேண்டும், அல்லாஹுடைய திருப்பெயரை சொல்லி அவனை புகழ வேண்டும். இதுதான் அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயமாகும். எனவே எந்த ஒரு விஷயத்தை நாம் செய்து முடித்தாலும், அல்லது குறிப்பாக சாப்பிட்டு முடிக்கின்ற போது, அல்லது ஏதாவது தண்ணீரை அருந்தி முடிக்கின்ற போது, நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையிலே அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ வேண்டும். இதிலே இன்னொரு தாத்பரியமும் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா உணவை கொடுத்தான், ஆனால் எத்தனை பேருக்கு அந்த உணவு வயிற்றுக்குள்ளே சென்றிருக்கிறது? வயிற்றுக்குள்ளே சென்றதற்கு பிறகு எத்தனை பேருக்கு அது இரத்தமாக சக்தியாக மாறியிருக்கிறது? அது உகந்த நிலையிலே இல்லாமல் அது வெளிப்பட்டிருக்கக்கூடிய வாந்தியாக அல்லது வேறு விதமாக வெளிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை கூட நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
அப்படியெல்லாம் இல்லாமல் திருப்தியான முறையிலே சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாஹ் உருவாக்கி தந்து நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை தந்தானே, அதற்காக வேண்டி அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். எல்லா நிலைகளிலும் அவனை நினைத்து அவனுக்காக நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.